எழுபது சஹாபாக்களை கொன்று குவித்த அந்த காஃபிர்களுக்காக அல்லாஹ்வுடைய தூதர் ஒவ்வொரு ரக்காயத்திலும் குனூத்துக்கு பிறகு அழுது அழுது துஆ செய்தார்கள். பின்னாடி நின்ற சஹாபாக்கள் எல்லாம் ஆமீன் சொன்னார்கள். அதே போல ஒரு சூழ்நிலைமை இந்த காலகட்டத்தில் நம்ம வாழக்கூடிய காலகட்டத்தில் ஏற்பட்டால் நாமளும் அவ்வாறு தொழுகையில் துஆ செய்து பின்னாடி இருக்கக்கூடிய சகோதரர்கள் ஆமீன் சொல்லலாமா? அவர் என்ன கேட்கிறார்னு கேட்டா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் சில பேர் வந்தாங்க, ரசூலுல்லாஹ் பார்க்கறதுக்கு வந்தாங்க. வந்து என்ன சொன்னாங்கன்னா, எங்களுக்கு மார்க்கத்தை கற்றுத் தருவதற்காக வேண்டி சில தோழர்களை அனுப்பி வைங்க அப்படின்னு கேட்டாங்க. ரசூலுல்லாஹ் நம்பி என்ன செஞ்சாங்கன்னா, அந்த சஹாபாக்களே தேர்வு செஞ்சு, நல்ல ஓத படித்த ஆட்களை தேர்வு செஞ்சு ஒரு 70 பேரை பிடிச்சி அனுப்பி வச்சாங்க, எங்க ஊருக்கு அனுப்பி வைங்க, மார்க்கத்தை சொல்லித்தரட்டும், நாங்கள் எல்லாம் ஊரை இஸ்லாத்துக்கு வந்துட்டோம் அப்படின்னு சொன்னதுனால மார்க்கத்தை சொல்லிக் கொடுக்க, குரான ஓதி கொடுக்கறதுக்காக வேண்டி 70 சஹாபாக்களை அனுப்பினார்கள். அனுப்பினோட என்ன செஞ்சாங்கன்னா, ஒரு இடத்துல கூட்டிட்டு போய் சதி திட்டம் போட்டு அங்க ஒரு கும்பலை திரட்டி வச்சுக்கிட்டு 70 வரை கொலை பண்ணிவிட்டாங்க. எங்களுக்கு மார்க்கத்தை சொல்லி தர்றதுக்கு ஆள் அனுப்புங்க அழைத்து கொண்டு போய் 70 பேரை இணைஞ்சிட்டாங்க. 70 தேர்ந்தெடுக்கப்பட்ட மணியான சஹாபாக்கள், தோழர்கள், அவங்கள கொலை பண்ணிவிட்டாங்க. இது அல்லாஹ்விடமிருந்து செய்தியா வந்த உடனே என்ன செஞ்சாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு மாத காலம் அவங்களுக்கு எதிராக அல்லாஹ்விடத்துல தொழுகையில இருந்து கொண்டே குனூத் ஓதினார்கள். குனூத்துல என்ன, இறைவா இந்த கூட்டத்தாரை வந்து நீ வந்து சரியான முறையில பிடித்து விடு, அவங்களுக்கு தக்க தண்டனை கொடு, இந்த மாதிரி நம்ப வைத்து ஏமாத்தி விட்டார்கள், நீ அவங்கள பார்த்துக்கன்னு சொல்லி என்ன செஞ்சாங்க, இந்த கருத்துப்பட அவங்க ஒரு மாத காலம் வந்து துவா செய்தார்கள், குனூத் ஓதினார்கள். இந்த செய்திய புகாரி முஸ்லிம் பல நூல்கள் இருக்கும் பொழுது முஸ்னத் அகமதுங்கிற நூல்ல மாத்திரம் என்ன இருக்குன்னு கேட்டா, இப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்யும் பொழுது பின்னாடி இருந்தவர்கள் ஆமீன் சொன்னார்கள். மற்ற நூல்கள் எல்லாம் சம்பவம் மட்டும்தான் இருக்கிறது. முஸ்னத் அகமதுல இந்த சம்பவத்தை சொல்லும் பொழுது அதுல என்ன வருதுன்னு கேட்டா, ரசூல்லா அந்த மாதிரி குணத்து ஓதுனாங்களா, யாராவங்களை நாசமாக்குன்னு கேட்டாங்களா, பின்னாடி தொழுத மக்கள் ஆமீன் சொன்னார்கள் அப்படின்னு வருது. அவர் அதான் கேள்வி கேட்கிறார். இந்த மாதிரி நமக்கு ஏதாவது ஒரு துன்பம் ஏற்பட்டுச்சுன்னு சொன்னா, நம்மளும் இந்த மாதிரி தொழுகையில இருந்து கொண்டு ஒரு துவா ஓத பின்னாடி இருக்கிறவர்கள் ஆமீன் சொல்லலாமா, தொழுகையில் இருந்துகிட்ட அப்படி சொல்லலாமான்னு கேட்கிறாங்க. இந்த முஸ்னத் அகமதுல வரக்கூடிய ஹதீஸ் வந்து ஆதாரபூர்வமான ஹதீஸ் தான், அது ஒரு சரியான ஏற்றுக்கொள்ளத்தக்க ஒரு செய்தி தான். தொழுகையை பொறுத்த வரைக்கும், நம்ம பொதுவா துவாவை பொறுத்த வரைக்கும், ஒரு ஆள் துவா செஞ்சு இன்னொரு ஆள் ஆமீன் சொல்றதுங்கிறது வந்து பொதுவா ரசூலுல்லாஹ் காலத்துல இல்ல. ஒருத்தர் துவா செய்யறாங்க, அவங்கவுங்க செஞ்சுக்கிடுவாங்க. ஒரு அசரத்துல போய் நீங்க துவா செய்யுங்க, நாங்கெல்லாம் ஆமீன் சொல்றோம் அப்படிங்கிற ஒரு நடைமுறைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல இருந்ததே கிடையாது. தொழுகை நடக்க 5 வேளை தொழுகை நடக்குமா, தொழுகை முடிஞ்சிடும், ரசூல்லா வந்து அவங்க தேவை அவங்க கேட்டுக்கிடுவாங்க, பிந்தி தொழுகிற பின்னாடி பின்பற்றி தொழுகிற மக்கள் அவங்க தேவை அவங்க கேட்டுக்கிடுவாங்க. எப்படி துவா செய்யணும்னு ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் துவாக்களை கற்றும் கொடுத்திருக்கிறாங்க. ஒரு வக்து தொழுகையிலேயாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துவா ஓத பின்னாடி இருக்கிறவங்க ஆமீன் ஆமீன் அப்படின்னு சொன்னாங்கன்னு என்ன இல்ல, ஒரு ஆதாரம் ஒரு பக்து தொழுகையில கூட அப்படி செஞ்சதாக ஒரு ஆதாரமே இல்ல. அதனால நம்ம கூட என்ன செய்யறோம், இந்த மாதிரி ஒரு ஆள் துவா ஓதி ஒரு ஆள் ஆமீன் சொல்றதெல்லாம் தவறு, மார்க்கத்துல இல்லாது, ரசூலுல்லாஹி சொல்லாத செய்யாதீங்க, ரசூலுல்லாஹி சொன்னபடி அவங்கவுங்க துவா செய்யுங்க, அவங்கவுங்க துவா செஞ்சா தான் உள்ளத்துல இருந்து உருகி கேட்கணும். ஒரு ஆளு துவா செஞ்சு எல்லாரும் ஆமீன் சொல்லிட்டோம்னா உள்ளத்துல இருந்து வராது, தூங்கிக்கிட்டு ஆமீன் சொல்லுவீங்க, ஏன்னா நான் சொல்ற உங்களுக்கு விளங்காது. அஜர்த்து அவர் உங்களை திட்டி துவா செஞ்சா கூட ஆமீன்பீங்க, அஜர்த்து செய்வார் கோபம் சம்பளம் ஜாஸ்தியா கொடுக்கலண்டு, யாரெல்லாம் இவங்க இந்த ஊருக்காரி நாசமாக்கண்டாருவீங்க, நீங்கெல்லாம் சேர்ந்து ஆமீன்பீங்க, எதுக்கு தேவையில்லாத வேலை, அது பாத்தியா கூப்பிட்டு போறீங்க, உனக்கு காசு கொடுக்கலன்னு வைங்க, யாரெல்லாம் இவங்க தரத்திரத்த குடும்பம் நீங்க உட்கார்ந்து ஆமீன்பீங்க, இதெல்லாம் தேவையா, துவா செய்யறதுக்கு உங்களுக்கு அவர் துவா செய்ய சொல்றிய, நீங்க வந்து இந்த பின்பாட்டு பாடுறதை விட்டுப்பட்டு என்ன செய்யுங்க, நீங்க வந்து தனித்தனியா செய்யுங்க, இதுதான் மார்க்கத்தில் உள்ளதுன்னு சொல்லி நம்ம சொல்றோம். இந்த ஆமீன் சொல்ற விஷயம் வந்து பொதுவாக இப்படி மார்க்கத்தில் இல்லாட்டா கூட ரெண்டே ரெண்டு இடத்தில் மட்டும் நம்ம இமாம் ஒருத்தர் துவா ஓத நம்ம ஆமீன் சொல்வதற்கு அனுமதி இருக்கிறது. ரெண்டே ரெண்டு இடம் தான். ஒரு இடம் என்னன்னு கேட்டீங்கன்னா, தொழுகையில் அல்ஹம்து சூரா ஓதுறார் இமாம். அல்ஹம்து சூராவுல உலர்வாழ்னு சொல்லுவார். சொன்ன உடனே பிந்தி இருக்கிற மக்கள் எல்லாரும் என்ன செய்யறோம், ஆமீன்கிறோம். நடைமுறையில இருக்குது. இது நடைமுறையில உள்ளதுனால மார்க்கமாகாது, இது நபி வழியிலும் இருக்கிறது.
நடைமுறையில இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வழிமுறையிலையும் இது இருக்கிறது. அப்ப அவங்க என்ன சொன்னாங்க, இதா காலல் இமாமு உலல்லாலின், இமாம் வந்து உலல்லாலின் சொன்னா கூலு ஆமீன், நீங்கள் ஆமீன் என்று சொல்லுங்கள் அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நமக்கு சொல்லிட்டாங்க. ஏன்னு கேட்டா அல்ஹம்து சூராவுல ஒரு துவா இருக்குது. அல்ஹம்து சூராவுல என்ன இருக்கு, ஒரு என்ன துவா இருக்குது, இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம்ல இருந்து துவா ஆரம்பிக்குது. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அர்ரஹ்மான் இர்ரஹீம் மாலிகி யௌமித்தீன் இய்யாக நஅ்புது இய்யாக நஸ்தயின்லாம் அல்லாஹ்வை புகழ்றோம். அதுல நம்ம எந்த ஒரு கோரிக்கையும் வைக்கல. இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம்ல இருந்து நம்ம என்ன செய்யறோம், அல்லாஹ்ட்ட ஒரு மனு வைக்கிறோம், ஒரு கோரிக்கை டிமாண்ட் வைக்கிறோம். என்ன வைக்கிறோம், இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம், இறைவா எங்களுக்கு நேர் வழியை காட்டு. தொழுகையில் நின்று கொண்டு அல்லாஹ்ட்ட என்ன கேட்கிறோம், நேர் வழியை காட்டு, ஸிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம், உன்னுடைய அருள் பெற்ற மக்கள் எந்த வழியில் நடந்தார்களோ அந்த நேரான வழிய எங்களுக்கு காட்டு, உன்னுடைய கோபத்துக்கு ஆளானவர்களுடைய வழியை எங்களுக்கு காட்டிவிடாத, உன்னுடைய வெறுப்புக்கு ஆளாகி வழிகட்டு போனாங்கள அவங்க வழி எங்களுக்கு காட்டிடாத என்று அந்த சூறாவில் துவா இருக்கிறது. அல்ஹம்து சூறாவில் என்ன இருக்கிறது, பாதி வந்து அல்லாஹ்வை புகழ்ற மாதிரியும் பாதி வந்து அல்லாஹ்ட்ட நம்ம கேட்கிற மாதிரியும் அந்த சூறா அமைந்திருக்கிறது. அப்ப இமாம் வந்து அந்த ஓதிப்பிட்டாரா, ஓதும் போது நம்மளும் சேர்ந்து ஓத முடியுமா தொழுகையில, முடியாது. தொழுகைக்கு வெளியிலன்னா நான் தனியா ஓதிக்கலாம், நீங்க தனியா ஓதிக்கலாம், நம்ம ரெண்டையும் இணைக்கக்கூடிய ஒரு அம்சம் ஒன்றும் கிடையாது. தொழுகைக்கு உள்ளேன்னு சொன்னா அவர் ஓதுவார், நீங்க கேட்கத்தான் செய்வீங்க. அவர் அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன், நீங்க சேர்ந்து ஓத முடியாது, ஓதுக்கு தடை இருக்குது, டிஸ்டர்ப் ஆகும் அவருக்கு. அப்ப என்ன பண்ணணும், அந்த இடத்துல நம்ம ஓதுவதற்கு தடை இருக்கிற காரணத்தினால் அவர் ஓதிவிட்டார்ல, ஆமீன் ஏற்றுக்கொள்வாயாக. ஆமீன் என்ன அர்த்தம், ஏற்றுக்கொள்வாயாக, இதை ஏற்றுக்கொள்வாயாக அர்த்தம். ஆமீன்ங்கிறது என்ன அர்த்தம், அவர் அஜெப்து சொல்லிட்டார்ல, நேர்வழியை காட்டுன்னு பிரார்த்தனை பண்ணிட்டார்ல, ஆமீன் என்று நீங்க சொன்னீங்கன்னா இறைவா நாங்களும் அப்படியே கேட்கிறோம், அப்படியே ஆகட்டுமாக, நீ ஏற்றுக்கொள்வாயாக, இந்த அர்த்தம் ஆமீன்ங்கிறது உண்டு. அப்ப இந்த தொழுகையில இப்படி செய்வதற்கு மார்க்கத்தில் அனுமதி இருக்கிறது. ஏன் அனுமதி இருக்குது என்று கேட்டால், அதுல நாம ஓத முடியாது, நாம வந்து தனியா துவா செய்ய முடியாது. இமாமை பின்பற்றி தொழுகும் போது இமாம் ஓத தனித்தனியா தொழுகிற பெண்களுக்கு இது புரியாது. ஏன்னா நீங்க ஜமா தொழுகண்ட என்னன்னு கூட உங்களுக்கு தெரியாம ஆக்கி வச்சுட்டாங்களா, பள்ளி மாசல தொழுவது எப்படி நடக்கும், இமாம் ஓதுவாரு, பின்னாடி இருக்கிற மக்கள் சும்மா கையை கட்டி சும்மா நிற்பாங்க, இமாம் தான் ஓதிக்கிட்டு இருப்பாரு. நம்ம என்ன செய்வோம், உலல்லாலின்னு சொன்னவன ஆமீன் சொல்லுவார்கள். அப்ப அந்த மாதிரி அடிப்படையில் அதுக்கு மார்க்கத்தில் அனுமதி இருக்கிறது. அதே நேரத்தில் அல்ஹம்து சூராவில் மட்டும்தானே துவா இருக்குது, எத்தனை சூறாக்கள் துவா இருக்குது, ரப்பனா லலம்னா அம்புசனா இல்லம் தகவில்னா உத்தரகம்னா தன குணன மினல் ஹாசினு சொன்ன துவா இல்லையாது, அது குணல இருக்கத்தான் செய்யுது. அந்த மாதிரி ஓதும் போதுதான் ரசூல் அமீன் சொல்லி சொன்னாங்களா, இல்ல அல்ஹம்து சூறாவில் ஒரு துவா இருக்கிற மாதிரி ஒட்டுமொத்த குணால ஏராளமான துவாக்கள் இருக்கிறது. அந்த துவாக்கள் நம்ம என்ன செய்யறோம், ஓதிக்கொண்டுதான் இருக்கிறோம். அந்த துவாவுக்குலாம் ஆமீன் ஆமீன் சொன்னதாக ரசூல்லாவுடைய வரலாறுல கிடைக்கானா, இல்ல. அப்ப இந்த நம்ம எதை நிறுத்திக்கிறனே, ரசூல்லா எதுக்கு சொன்னாங்களோ அதை மட்டும் நிறுத்திக்கணும். அப்ப அல்ஹம்து சூராவுல உள்ள அந்த துவாவுக்கு மட்டும்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அது தொழுகையில் இருக்கும் பொழுது, தனியா இருக்கும் போது அல்ல, தொழுகையில் இமாம் ஓதினாரையானால் அப்ப நீங்க என்ன செய்யணும், ஆமீன் என்று சொல்லணும். அதே மாதிரி வந்து தொழுகையில ஓதுகிற குனூத், குனூத்னா என்ன, அந்த ருக்குக்கு பிறகு எழுந்து நின்று ஒரு துவாவை ஓதுவோம். அது சூழ்நிலைக்கு தகுந்தவாறு ஓதக்கூடிய குனூத்துகளும் இருக்கிறது, ஒவ்வொரு வித்தர்லையும் ஓதக்கூடிய ஒரு குறிப்பிட்ட குனூத்தும் இருக்கிறது. அல்லாஹு மஹதினி ஃபீமன் ஹதைத்துங்கிற ஒரு குனூத் இருக்கு இல்லையா, அதுவும் குனூத்து தான். ஒரு பிரச்சனை ஏற்படும் பொழுது, ஒரு நெருக்கடி ஏற்படும் பொழுது, வெள்ளம் புயல் ஏற்படும் பொழுது, ஒரு கலவரம் ஏற்படும் பொழுது அல்லாஹ்வுடைய உதவியை தேடி என்ன பண்றோம், தொழுகையில இருந்து கொண்டு நம்ம வந்து ஒரு துவா ஓதலாம், அதுக்கு பேர் குனூத்துங்கிறது. அந்த மாதிரி குனூத் ஓதுவார்களே ஆனால் அதுல வந்து நம்ம கேட்டுக்கிட்டு தான் இருக்க முடியும், நம்ம ஓத முடியாது இமாமோட தொழும் போது. அப்ப அதுக்கு ஆமீன் சொல்லலாமா, சொல்லலாம். எப்படி சொல்லலாம்ங்கிறீங்கன்னா, இந்த ஹதீஸ் தான் ஆதாரம். ரசூல்லா உன்ன செஞ்சிட்டாங்கன்னா அதுக்கு போய் ஆதாரம் கேட்கல, அதான் ஆதாரம். ரசூல்லா செஞ்சாங்களா அதான் ஆதாரம். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குனுத்து ஓதும்போது ஆமீன் சொன்னாங்கன்னு வந்துச்சுன்னு சொன்னா சட்டம் தான், நீங்கள் ஓதி போங்க. அப்ப அல்லாஹ்வுடைய ரசூல் ஒன்னை செய்தார்கள் என்பதற்கு ஆதாரம் கிடைக்குமே, ஆனால் அதை செய்யலாம். இந்த ரெண்டு தவிர வேற ஒண்ணுக்கு ஆமீன் கிடையாது. நீங்க ஓதிக்கணும், நீங்களும் ஆமீன் சொல்லிக்கலாம், உலல்லாலின்னு சொல்லிட்டு ஆமீன் நீங்களே நினைக்கலாம், சொல்லிக்கலாம். ஒருத்தர் ஓத ஒருத்தர் ஆமீன் சொல்றதுங்கிறதுல பாத்தியா ஓதுறது அது இதெல்லாம் இருக்குல்ல, கல்யாணம் காட்சி எல்லாத்திலையும் ஓதத்தானே செய்யறாங்க, அது அஞ்சு வேலை தொலைக்கு பிறகு ஓதுறாங்க, இது எல்லாமே அல்லாஹ் சொல்லி தராம
பிற்காலத்தில் உள்ளவர்கள் அவங்களா உண்டாக்கி மார்க்கத்தில் சேர்த்து விட்டாங்க. நம்ம அதை தவிர்த்துக் கொள்ளணும். எதை அல்லாஹ்வுடைய ரசூல் நமக்கு சொன்னாங்களோ அதோட நிறுத்திக்கணும். இதுதான் அடிப்படையான விஷயம். அதனால வந்து குனூத்துக்கு என்ன செய்யலாம், இப்பவும் நீங்கள் ஓதலாம். ஒருத்தர் ஓதனாரு என்ன செய்யலாம், இப்பவும் ஆமீன் சொல்லலாம் குனூத்துக்கு மட்டும்.